மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்ற வேத வாக்கியத்தை நிரூபிக்கும் ஓர் உண்மை சம்பவம் இதோ. ஜனவரி 21 தேதி இரவு 10 மணி. அப்போது திடீரென்று சகோதரி மணிமாலாவுக்கு தாங்க முடியாத நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக சகோதரி மணிமாலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உடனே எடுத்துகிட்டு போய் ஐசி வார்டில் போட்டிருந்தாங்க. ஐசி வார்டில் வந்து 4 நாள் அங்கே கிடந்தேன். ஒரு தண்ணி ஒரு டம்ளர் இப்படி என்னால் தூக்கி குடிக்கவே முடியாது. எனக்கு வந்து இப்படி தான் ஊற்றிட்டு இருந்தாங்க. மானிட்டர் வச்சு ஆக்சிஜன் இதுக்கு மாஸ்க் எனக்கு போட்டு அப்படி தான் என்னை அங்கே கடத்தியிருந்தாங்க. பயங்கரமாக கை மூஞ்சியெல்லாம் வீங்கி இருந்துச்சு. ட்ரிப்ஸ்லாம் நான் 2 பாட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க. பையனாலாம் அழுதேனே. அங்கே போய் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுச்சு. பார்த்தா கையெல்லாம் ரொம்ப பெருசாக வீங்கி மூஞ்சியில் அப்படி ஒரு அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஃபேஸே இல்லை, வேறு மாதிரியே மாறி இருந்தது. 3வது நாள் பார்த்தா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. 4வது நாள் பார்த்தா ரொம்ப லோவாக அப்படியே ஒரு மாதிரி அப்படி நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் யார் பார்த்தாலுமே அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் வந்து பார்த்து சொன்னாங்க, இன்னி இது வர்றது கஷ்டந்தா, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்தவங்க எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க. எல்லாம் சாட்சி இருக்காங்க. அவங்க ரொம்ப கதறி அழுத்துறாங்க. கையெல்லாம் இவ்வளோ பெருசாகுது, உதடெல்லாம் இவ்வளோ பெருசு, கண்ணு மூக்கு வாயெல்லாம் வீங்கி போய், காலெல்லாம் வீங்கி போய், அது உருவமே அவங்களுக்கு இல்லாது. இது மணிமாலா இல்லைன்னு அப்படி ஒரு மரண படுக்கையில் தான் அவங்க இருந்தாங்க. நான் பிழைப்பேன்னு எனக்கு தெரியலை, பேசாமல் என்னை வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, ஏன் உங்களுக்கு காசு அநியாயமாக பில் அதிகம் ஆகும், என்னை கொண்டு போயிருங்க, நான் செத்துருவேன் எனக்கு நல்லா தெரியுதுன்னு அப்படியே சொல்கிறாப்புல. அப்போ ஸ்பெஷாலிஸ்ட் வர சொல்லிட்டாரு, கார்டியாலஜிஸ்ட்டு வந்து அவர் வந்து ஸ்கேன் எடுத்தாங்க, ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே எடுத்தாங்க, அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் பிளட் டெஸ்ட்டு பார்த்தாங்க, சுகரு ப்ரெஷர் எதுவுமே இல்லைன்றாங்க. அப்போ டாக்டருக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்றாங்க, இது ஏன் வலிக்குதுன்னு தெரியல அப்படின்னு. மரணத்தின் வாசலில் சகோதரி மணிமாலா. என்ன வியாதி என்று மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் தன்னுடைய வீட்டிற்கே கொண்டு செல்லப்பட்டார் சகோதரி மணிமாலா. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் வீட்டுக்கு நான் தாங்கி தான் கொண்டு வர அப்படி படியிலாம். அந்த படியில் ஏறும்போதே கிட்டத்தட்ட ஒரு இந்த படி கேட்ட 20-21 படி இருக்குது. 6 இடத்துல நின்றுட்டாப்புல நான் தாங்கி பிடிச்சிருக்கேன். என்ன வெயிட்டு தள்ளுறாப்புல 6 இடத்துல தாங்கி பிடிச்சி 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 கொண்டு வந்து கட்டிலில் போட்டோம். அப்போ அப்போ நான் மென்டலி அப்படி அங்கேருந்தா வந்து கை காலெல்லாம் எனக்கு இப்படி ஊதி அப்படி கை காலெல்லாம் வீங்கி தான் இருக்குது. அப்படி உட்காந்துட்டு இங்கனாக்கா என்னை தூக்கி தான் யாராவது உட்கார வைக்க முடியும், என்னை தூக்கி தான் எதுவுமே எனக்கு ஃபீட் பண்ணவே முடியாது, எதுவுமே சாப்பிடவே முடியாது. எல்லோரும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற வேலையில் என்ன செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமை அண்ணா பாலண்ணா எனக்கு ஃபோ இங்கே ப்ரேயர்னு ராஜ் டிவியில் வந்து அப்பா அண்ணா சொன்னாங்க, சரீரத்தில் பலனை தாரு ராஜா, ஆரோக்கியத்தை தாரு ராஜா, இன்று விடுதலை தாரு, அவர்களை சுகமாக்கு ராஜா, சுகமாக்கு, தொட்டு உயிர்ப்பையும் மகிமையை இறங்கட்டுமே சுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலை செய்கிறேன், சுகத்தை கொடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அதை உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தும். அப்படி கை வச்சு தான் நான் ஜெபிச்சேன். அக்கினி அங்கேருந்து எனக்கு இறங்கி வந்தது, ஆவினுடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. நான் 1/2 hour உக்கறவே இல்லை, என்னால் நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குதிக்கிறேன் நான் குதிக்கிறேன், குதிச்சு ஜம்ப் பண்ணி ஆவியில் நிறைஞ்சு இதாகிறேன். உடனே நடந்தேன், உடனே என் குழந்தைய தூக்குனேன். பிரேயர் முடித்தா நான் இது போகிறதுக்கு உள்ளேயே குழந்தைங்கள தூக்குறேன். பிள்ளைங்களை கேட்டேன், நான் சொன்னேன், மம்மி உங்களால் கூட ஒரு கிளாஸ் தூக்க முடியாது, என்னை இப்போது தூக்க முடியுமான்னு கேட்டேன். எங்கள் மம்மி என்னை ஏன் என்னால் உன்னை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி காமிச்சாங்க. என் அண்ணனை கூட தூக்கணும், எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து தூக்கினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த முகத்தில் ஒரு பெரிய பிரகாசமே, அதுக்கு அது இருந்த இடமே தெரியல. அந்த 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 சோகத்தின் ரேகைகள் ஒரு மாதிரி தொஞ்சு போன அந்த முகம் அப்படியே உடனே பிரைட்டு. அண்ணிலிருந்து மறுநாள் ஜீசு இந்த ஸ்பீச் கேட்டதுலேருந்து நல்ல தெளிவாக நல்ல ஒரு ஆக்டிவாக தான் இருக்கிறேன். Now he's look like an ordinary girl and very much pleasing. நல்லா இருக்கு இப்ப. இப்போ மம்மி நல்லா ஆல்ரெடி ஃபர்ஸ்டோட பிரைட்டா பிரிஸ்கா. பால் மாமா டிவியில் ப்ரேயர் பண்ணாங்க,
அதனால இயேசுப்பா அத்தைக்கு ஜீவன் கொடுத்துட்டார். நீங்கள் நடந்தது அற்புதத்தை பார்த்தா எங்களால் உண்மையில் நம்பவே முடியல. அவளோட சவ இது போய் பிரகாசமான முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறாருன்னு உண்மை எங்களுக்கு உடம்பெல்லாம் நடங்குதுங்க. உண்மையில் ஆண்டவர் ரொம்ப அற்புதமான ஆண்டவர். இந்த டிவி ஊழியம் ஏசழைக்கிறார் டிவி ஊழியம் வந்து ஒரு கலங்கரை விளக்கம். வாழ்க்கைன்ற கடலில் துன்பம்ன்ற அலையில் அடிச்சுட்டு போகிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ உள்ளங்களை வந்து அதுக்கு அந்த ஒளியை கொடுத்து இந்த இடத்துக்கு திரும்பி வா அந்த பரலோக வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை காட்டுற கலங்கரை விளக்கம்னே சொல்லுவேணும். இன்றைக்கி நானே ஒரு சாட்சி, படுத்த படுக்கையாக கடந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பிரிஸ்காக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா இதை டிவி மூலம் தானே பார்க்க முடியும். மக்கள் என்னை போய் ஒவ்வொரு இடத்துல வச்சு வச்சு காட்ட முடியாது இல்லையா? தங்களுக்காக இல்லாமல் உலகத்துக்காக கட்டுண்டவர்களுக்காக, சிறுமைப்பட்டவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, பில்லி சூன்யம் இதுகள்னால அப்படி வேதனையில் தவிக்கிறவங்களுக்காக நம் சாப்பாடு, தூக்கம், மற்ற சுகங்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு மணிக்கணக்காக முழங்காலில் இருந்து கண்ணீர் வடித்து ஜெபிச்சு குடும்பமாக பண்ணுறாங்கல்ல, இந்த தியாகம் வந்து வேறு யாராலையும் செய்யவே முடியாது. அது அதுக்கு வந்து ஆண்டவர் அவங்களுக்கு நீடி ஆயலை, 100க்கு மேலே ஆயலை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அப்படி அவங்கள மேலும் வல்லமையாக அந்த ஊழியத்தில் எடுத்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வாஞ்சை. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ, ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே.